இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரரும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவருமான முகேஷ் அம்பானி தனது குடும்பத்துடன் உலகிலேயே மிகவும் காஸ்ட்லியான வீடான மும்பை ஆண்டலியாவில் வசித்து வருகிறார். ஆண்டலியா என அழைக்கப்படும் இந்த வீடு 400,000 சதுர அடி பரப்பளவு கொண்டது. 27 தளங்களுடன் 173 மீட்டர் உயரம் கொண்ட இந்த வீடு நிலநடுக்கத்தையும் தாங்கும் அளவிற்கு மிகவும் பலம் வாய்ந்த கட்டிடமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்படி அரண்மனையை விட பன்மடங்கு பெரிதான மற்றும் காஸ்ட்லியான வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் முகேஷ் அம்பானி அண்மையில் பிரித்தானியாவின் பக்கிங்ஹாம்ஷர் பகுதியில் 300 ஏக்கர் பரப்பளவில் இருக்கும் ஸ்டோன் பார்க்கை 592 கோடி விலைக்கு வாங்கினார். பொதுவாக தீபாவளி பண்டிகையை தனது குடும்ப உறுப்பினர்களோடு மும்பை ஆண்டலியாவில் கொண்டாடும் அம்பானி இம்முறை 49 பிரம்மாண்ட பெட்ரூம்கள், உலகின் சிறந்த வசதிகள் மற்றும் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட ஸ்டோன் பார்க்கில் முதல் முறையாக குடும்பத்துடன் தீபாவளியை கொண்டாடியுள்ளார். இதையடுத்து அம்பானி தனது குடும்பத்தினருடன் லண்டன் ஸ்டோன் பார்க்கிலேயே குடிபெயர்கிறார் என்று மிட்டே நாளிதழ் செய்தி வெளியிட அது சமூக வலைதளங்களில் தீயாய் பரவியது. அது மட்டுமல்லாமல் ஓராண்டில் பாதி நாட்கள் இந்தியாவில், மீதி நாட்கள் லண்டனில் இருக்க அம்பானி மற்றும் அவரது குடும்பத்தார் முடிவு செய்துள்ளதாகவும், சமீபத்தில் மும்பையில் தன் வீட்டில் வெடிகுண்டுவுடன் நிறுத்தப்பட்ட கார் சம்பவத்திற்கு பின்பு முகேஷ் அம்பானியின் இந்த மனமாற்றம் ஏற்பட்டு உள்ளது என்றும் மிட்டே தெரிவித்தது. இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகாத நிலையில் பலரும் இந்த தகவலை பகிர்ந்திருந்தனர். இந்த நிலையில் இது தொடர்பாக ரிலையன்ஸ் நிறுவனம் விளக்கமளித்துள்ளது. அதில் லண்டனோ அல்லது உலகில் வேறு இடங்களோ இடம்பெயரும் திட்டம் முகேஷ் அம்பானிக்கோ அல்லது அவரது குடும்பத்தினருக்கோ இல்லை என்பது தெரிவித்துக் கொள்கிறோம். லண்டனின் ஸ்டோக் பார்க் எஸ்டேட்டை அண்மையில் ரிலையன்ஸ் நிறுவனம் வாங்கியுள்ளது. இந்த சொத்தை ஒரு தலைசிறந்த கோல்ஃப் மைதானமாக்கி அதை ஸ்போர்டிங் ரிசார்ட்டாக மாற்ற வேண்டும் என்பதே ரிலையன்ஸ் நிறுவனத்தின் இலக்கு. இதற்காக உரிய விதிமுறைகளை, உள்ளூர் நடைமுறைகளை பின்பற்றி இந்த சொத்து வாங்கப்பட்டுள்ளது. இது நிறுவனத்தின் விருந்தோம்பல் தொழிலை உலகளவில் எடுத்து செல்ல வழிவகுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முகேஷ் அம்பானி குடும்பத்தினருடன் லண்டன் ஸ்டோக் பார்க்கிற்கு குடிபெயர்வதாக செய்தித்தாளில் தகவல் வெளிவந்துள்ளது. இந்த தகவலுக்கு எந்த அடிப்படை ஆதாரமும் கிடையாது. வெறும் யூகத்தின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது என ரிலையன்ஸ் நிறுவனம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது.